நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு TNTET 2022. இந்த போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய தாள் 1 மற்றும் தாள் 2 நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, இந்த போட்டித் தேர்விற்கு நமது குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள், மாதிரி தேர்வுகள், வினா வங்கிகள் எல்லாமே நம்ம தயார் செஞ்சு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம முழு மாதிரி தேர்வும் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதனை நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. தமிழ் பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முந்தைய ஆண்டு நடைபெற்ற தேர்வில் தமிழிலிருந்து இந்த TNTET கேட்கக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 30 வினாக்கள். ஸோ இந்த 30 வினாக்களில் 15 வினாக்கள் வந்து இலக்கணத்திலிருந்து கேட்குறாங்க. ஸோ அதுமே குறிப்பாக 9th 10th இருக்கக்கூடிய இலக்கணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும், 6th இருந்தே உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பாடப்பகுதியினுடைய தகவல்கள் தொகுக்கப்பட்டு பாடம் வாரியாக வினா விடை பயிற்சி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதில் இன்று நாம் பார்க்கக்கூடியது 7th இருக்கக்கூடிய 9 யூனிட்டு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேம் இருக்கும். ஒவ்வொரு டேமுக்குமே 3 இயல், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 இயல்களானது இருக்கு. ஸோ அந்த 9 இயல்ல இருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வினா விடைகளானது தயார் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நேற்று இந்த 9 இயலுக்குமே சேர்த்து Part 1 வீடியோ நான் என்ன செஞ்சுருந்தேன், கொடுத்துருந்தேன். ஸோ அதில் உங்களுக்கு 51 வினாக்களானது நம்ம கொடுத்துருப்போம். சரி, 52 வினாக்களானது நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பேன், கொடுத்துருப்பேன். ஸோ இது அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லா தகவலையுமே தொகுத்து நான் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஓரியண்டரில் TRB எப்படி வினாக்கள் கேட்பாங்க, TRBயோட ஒரிஜினல் பேட்டர்னை அடிப்படையாக வச்சு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக, அடுத்து கூற்று காரணம். ஸோ இந்த பேசிக்கான விஷயங்களை கவர் பண்ணி இந்த எக்ஸாமை நான் நினைச்சிறேன், இந்த பயிற்சியை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. Part 1 வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு Part 2 வீடியோவை நீங்கள் பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது எளிமையாக புரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன செஞ்சிடும், டோட்டலாக கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஆகவே Part 1 வீடியோவை பாருங்கள். அது உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நான் தொகுத்து கொடுத்துருப்பேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் இதை என்ன செஞ்சுக்கலாம், முழுமையாக புரிந்து கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட்டு வினாவை பாருங்க. பொறுத்துக, கடைக்கண், குடந்தை, திருமுகம், காரை, கால் கழுவி வந்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு என்கிற இலக்கண பகுதியிலேருந்து வந்திருக்கு. இதற்கான விடைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், ஆப்ஷன் சி 4 1 2 3 5. ஸோ இதுதான் இதற்கான விடை. ஸோ அப்போ கடைக்கண் என்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மங்களம். குடந்தை என்பது வந்து பார்த்தீங்கன்னா மருவு. ஸோ மருவுனா நம்மளுக்கு தெரியும், மருவி வரக்கூடியது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், திருச்சிராப்பள்ளி என்பது திருச்சி, திருநெல்வேலி என்பது நெல்லை. ஒரு பேரானது அதனுடைய நீண்டு இருக்கக்கூடியது மருகி வரக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம், மருவு சொல்கிறோம். திருமுகம் என்பது வந்து குழுவுக்குறி. காரை என்பது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண போலி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால் கழுவி வந்தான், இடக்கரடக்கல். ஸோ இதுதான் முதல் வினாவிற்கான விடை. அடுத்து பாருங்க, கீழ்கண்டதில் பிழையுடன் உடைய கூற்றினை தேர்வு செய்ய. கீழே உள்ளதில் பிழையுடன் உள்ளது எது சொல்லுவது, ஆப்ஷன் சி மேகங்கள் சூழ்ந்து கொண்டது என்பது பிழையுடன் இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, குற்றியலுகரம். ஸோ இந்த குற்றியலுகரத்திலிருந்து வினாக்களானது என்ன செஞ்சுருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்துக்கோங்க. குற்றியலுகரம்னா என்ன, குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். சரிங்களா, குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம். அதாவது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கக்கூடிய உகர சொற்கள் குற்றியலுகரம் என்று அழைக்கப்படும். இதுதான் இதற்கான டெஃபினேஷன். ஸோ குற்றியலுகர சொற்கள் எத்தனை, சாரி குற்றியலுகர எழுத்து எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். சரிங்களா, கு சு டு து பு ரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கு ஊங்கிறது இருக்கும், சு டு து பு ரு. ஸோ இது எல்லாமே வல்லின உகர சொற்கள். இந்த உகர சொற்களை இடம்பெற்று வரக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், குற்றியல் உகர சொற்கள்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும் நம்மளுக்கு கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் சொல்ல தெரியும், குற்றியல் உகரமானது 6 வகைப்படும். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியல் உகரம், நெடில் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், வன் தொடர் குற்றியல் உகரம், மென் தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம். ஸோ மொத்தம் 6 வகையான குற்றியல் உகரங்கள் இருக்கு. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெடில் தொடர் குற்றியல் உகரம்னா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நெடில் எழுத்துக்களை பெற்று தனக்கான குற்றியல் உகர எழுத்தையும் பெற்று வரக்கூடிய சொல்லானது நெடில் தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஆப்ஷன் 2 இருக்குது இல்லையா. ஸோ இதை பாருங்க, காங்கிறது நெடில் எழுத்து, அதோட தூங்கிறது என்னது இந்த உகரச்சொல். அப்போ ஒரு நெடில் எழுத்தையும் ஒரு உகர சொற்களையும் பெற்று வரக்கூடிய சொல்லானது நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, ஆங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்து, ரூங்கிறது என்னது குற்றியல் உகர சொற் எழுத்து உகரச்சொல். ஸோ இதை பெற்று வரக்கூடிய 6 என்பது நெடில் தொடர். அப்போ நெடில் தொடர் குற்றியல் உகரம்னா ஒரு நெடில் எழுத்தையும் குற்றியல் உகர எழுத்தையும் பெற்று வரக்கூடிய சொல்லானது நெடில் தொடர் குற்றியல் உகரம். அப்போ உயிர் தொடர் குற்றியல் உகரம்னா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, உயிர் எழுத்துக்களை பெற்று, சரிங்களா, உயிர் எழுத்துக்களை பெற்று வரக்கூடிய சொல்லானது உயிர் தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். ஸோ இதுல நல்லா பாருங்க, இந்த உயிர் தொடர் குற்றியல் உகரம்ங்கிறது 5வதாக இருக்கக்கூடியது தான் எனது உயிர் தொடர் குற்றியல் உகரம், சரிங்களா. ஸோ இங்க குற்றியல் உகர சொல் பாருங்க என்ன இருக்குது, சு ரு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ர இரு குட்டல் ஆ உயிர் எழுத்து இருக்கு, அதே மாதிரி ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா உயிர் எழுத்து சரியா. அப்ப இந்த உயிர் தொடர் குற்றியல் உகரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும், உயிர் எழுத்துக்களோட என்ன உகர சொல் இருக்கும், அதோட எக்ஸ்ட்ரா எழுத்துக்களும் இருக்கும். அதை நம்ம என்ன செய்ய வேண்டியதுல பாத்துக்கிற வேண்டியது, உயிர் எழுத்து இருக்கா அங்கிறத மட்டும் பாத்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரத்துல நெடில் எழுத்து உகர சொல் ரெண்டு மட்டும்தான் இருக்கும், சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எழுத்துக்கள் இருக்கும், இருந்தாலும் நம்ம உயிர் எழுத்துக்களையும் குற்றியல் உகர எழுத்து இருக்கான்னு பார்த்து அதை உயிர் தொடர் குற்றியல் உகரம் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்க, ஆயுத தொடர் குற்றியல் உகரம், அந்த குற்றியல் உகர எழுத்து அதுக்கு முன்னாடி ஆயுத எழுத்துக்களை பெற்று வருவதால் இது ஆயுத தொடர் குற்றியல் உகரம், சரிங்களா. மூலம் 4வது பாருங்க, வன் தொடர் குற்றியல் உகரம். வன் தொடர்னா வல்லின எழுத்துக்கள், வல்லினம் மெல்லினம் இடையினம் கசட தபர ஞன நமன எறல வளல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்றான். வல்லினம் என்பது என்ன சொன்னா வல்லினம், வல்லின எழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியும் கசட தபர, சரிங்களா. கசட தபர இதுக்கு மேல புள்ளி வச்சிட்டோம்னா வல்லினம் ஆயிரும், மெய் எழுத்துக்கள் ஆயிரும், இதுதான் வல்லின எழுத்துக்கள். சோ அப்ப இந்த எழுத்து எங்க இருக்குது, சரிங்களா. சோ பாக்குறோம், உப்பு இப்பு இந்த இப்பு இருக்கு, இருக்கு இருக்கு. சோ அப்ப வல்லின எழுத்துக்களை பெற்று அதற்கடுத்து என்ன இருக்கு, குசுடுக்கு தூருக்கு உகர சொற்கள் இருக்கு, இந்த இருக்கு இல்லையா, பூங்கிறது இந்த இது, ரூங்கிறது இந்த இருக்கு. 6 உகர சொற்கள்ல ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு இருக்கு, அதுக்கு முன்னாடி வல்லின எழுத்து இருப்பதனால இதை நம்ம என்ன சொல்றோம், வன் தொடர் குற்றியல் உகரம், சரியா. மெயினா பாத்துக்கோங்க, வன் தொடர் குற்றியல் உகரம். சோ அடுத்து பாருங்க, இடைத்தொடர் குற்றியல் உகரம், வள்ளினம் மெல்லினம் இடையினம் கசட தபர ஞன நமன எறல வளல, எறல வளல, சரிங்களா. சோ அதுல வந்து நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம், இடைத்தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம்ங்கிறது இந்த இருக்குது, சரிங்களா. 5வது, ஸோ அப்ப இடையின எழுத்துக்களையும் குற்றியல் உகர சொற்களையும் பெற்று வந்தால் அது இடைத்தொடர் குற்றியல் உகரம், மெல்லின எழுத்துக்களையும் உகர சொற்களையும் பெற்று வந்தால் மென் தொடர் குற்றியல் உகரம், அதை நெடில் எழுத்துக்களையும் அதே மாதிரி வந்து குசுடு துபுரை பெற்று வந்தால் நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஸோ இதை தான் நீங்க பார்க்கணும், உகர சொற்களுக்கு முன்னாடி எந்த எழுத்து இருக்கோ அந்த குற்றியல் உகரம் தான் இதுங்கிறத நீங்க கான்செப்டா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வினா எண் 3. வினா எண் 4 பாருங்க, தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்னும் குரட்பாவில் அமைந்துள்ள ஓரசை வாய்ப்பாடு எது, ஓரசை வாய்ப்பாடு, ஓரசை வாய்ப்பாடுங்கும் போது நேர் வாய்ப்பாடு வந்துச்சுன்னா அதுக்கு நாள், நிறை வந்துச்சுன்னா மலர்,
நேர்பு வந்துச்சுன்னா காசு, நிறைவு வந்துச்சுன்னா பிறப்பு, சரிங்களா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நேர், நாள், மலர், காசு, பிறப்பு. சோ இதுதான் ஓரசை வாய்ப்பாடுக்குரியது. நம்மளுக்கு வினாக்கள் வந்து இரண்டு வகையில கேட்கலாம். நேரசைக்கு வரக்கூடியது என்னதுன்னு பார்த்தா நாளுங்கிறது தெரியணும். நிறையசைக்கு மலர், நேர்புக்கு காசு, நிறைவுக்கு பிறப்பு. இது பொறுத்துகையில கூட கொடுத்தக்கூடிய கேட்கலாம், இல்ல தவறானதை தெரிவு செய்யும் கொடுக்கலாம். இல்ல இதே மாதிரி ஒரு திருக்குறள் கொடுத்து இது என்ன வாய்ப்பாடு வருது சொன்னா நம்ம அதை கண்டுபிடிக்க தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஓரசை சொல்லிட்டாங்க, அப்ப கடைசியில பாக்குறோம் சுடும். சோ இது நேரசையா நிறையசையா, நேர்புவா நிறைபுவா? நேரசை, நேரசை என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வாய்ப்பாடு தெரியும். ஓர் எழுத்து தனித்து நின்று ஒன்றுக்கு, சாரி, குறில் தனித்து குறில் அடுத்து ஒற்று, நெடில் தனித்து நெடில் அடுத்து ஒற்று இருந்துச்சுன்னா நேரசை. சோ நேரசைக்கு என்னது? குறில் தனித்து குறில் அடுத்து ஒற்று இருந்தா நேரசை, நெடில் தனித்து நெடில் அடுத்து ஒற்று இருந்தா என்னது? நேரசை. இதே இது நிறையசைனா என்ன? இருகுறில் இணைந்து இருகுறில் அடுத்து ஒற்று, நெடில் இணைந்து நெடில் அடுத்து ஒற்று. சோ இது வரக்கூடியது என்னது? நிறையசை. நேர்பு என்னன்னா இந்த நேரசையோட என்னது? இன்னொரு நேர் வரக்கூடியது. சோ நிறையசையோட இன்னொரு வரக்கூடியத நம்ம என்ன சொல்றோம்? நிறைபூன்னு சொல்றோம். நேர்பு நிறைபூங்கிறது அந்த வாய்ப்பாடை வச்சு வரக்கூடியதுதான். சோ இப்ப இதை பாருங்க, சு என்பது குறில், டூ என்பது குறில், இது ஒரு மெய்யெழுத்து. அப்ப பாருங்க, இரு குறில் இணைந்து குறில் அடுத்து ஒற்று வந்திருக்கா? இது குறில், இது குறில், இது ஒற்று. இரு குறில் இணைந்து குறில் அடுத்து ஒற்று வந்துச்சுன்னா நிறையசை, சரிங்களா? ஸோ அப்ப இங்க என்னது விடை? நிறையசை. நிறையசைக்கான வாய்ப்பாடு மலர், சரியா? ஸோ இதை மெயினா பார்த்துக்கோங்க. கீழ்கண்டதில் வடச்சொற்களை தேர்வு செய்க. வடச்சொற்கள் என்பது என்ன? நம்மளுக்கே தெரியும், இலக்கிய வகை சொற்கள் இந்த இயற் சொல், திரி சொல், திசை சொல், வடச்சொல்னு சொல்லுவோம். இயற் சொல் என்பது என்ன? கற்றோரும் கல்லாதவரும் எல்லோருமே புரிந்து கொள்ளக்கூடிய சொல்லானது இயற் சொல் எனப்படும். திரி சொல் என்பது என்ன? வந்து பாத்தீங்கன்னா இயற் சொல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இயற் சொல்லுக்கு எடுத்துக்காட்டு என்ன? இயற் சொல் சொல்றோம் இல்லையா, இந்த இயற் சொல் என்பது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா படித்தேன். படித்தேன்கிறது வந்து பாத்தீங்கன்னா படிச்சவங்களுக்கும் தெரியும், படிக்காதவங்களுக்கும் படிக்கிறதுங்கிறது தெரியும். இதுதான் என்னது? இயர் சொல். கல்லாதவருக்கும் கற்றோருக்கும் எல்லோருக்குமே பொதுவாக வச்சுக்கிட்டாலும் சரி தெரியக்கூடியது வந்து இயர் சொல். திரி சொல் என்பது என்ன? திரி சொல் என்பது வந்து பாத்தீங்கன்னா கற்றோருக்கு மட்டுமே புரியக்கூடிய சொல்லானது திரி சொல். கற்றோருக்கு மட்டுமே புரியக்கூடியது. இப்போ ஏற்கனவே சொன்னேன், மஞ்சை என்ன வந்து பாத்தீங்கன்னா மயில், கலிங்கம் ஆடை. கலிங்கம்ங்கிறது படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஆடை என்பது. அப்ப கற்றோருக்கு மட்டுமே விளங்கக்கூடியது திரி சொல். திசை சொல் என்பது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அதர் பகுதியிலிருந்து வரக்கூடிய சொற்கள். வட சொல் என்பது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லி பாத்தீங்கன்னா வட எழுத்துக்கள். சோ அந்த எழுத்துக்களை இப்ப எப்படி நம்ம அழைக்கிறோம் சொல்லி போது மெயினானது பாத்துக்கோங்க, தற்சமம், தற்பவம், கமலம். சோ இது முழுமையும் வந்து பாத்தீங்கன்னா வடச்சொல். இதை கொடுத்து இது என்னன்னு கேட்கலாம். கேட்டாங்கன்னா வட சொற்கள்ங்கிறது நம்மளுக்கு தெரியணும், சரியா? சோ அடுத்து பாருங்க, எழுத்துக்கள் அதற்குரிய மாத்திரைகள். சோ நம்மளுக்கு நல்லா தெரியும் எழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து நம்ம என்ன செய்யறோம் பிரிக்கிறோம். உயிரெழுத்து, இந்த உயிரெழுத்துல வந்து பாத்தீங்கன்னா குறில் எழுத்திற்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை, மெய்யெழுத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா அரை மாத்திரை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து, ஸோ இந்த ஆயுத எழுத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இதை வச்சுதான் நம்ம ஒன்று ஒன்றா நினைச்சிரோம் கிரியேட் பண்றோம். அப்ப நெட்டெழுத்து, நெட்டெழுத்துனா நம்மளுக்கு என்ன இருக்கும்? நெடில் எழுத்து என்பது பொருள், சரிங்களா? ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதற்கு விடை என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நெட்டெழுத்து. நெட்டெழுத்துக்கான மாத்திரை என்னன்னா இரண்டு மாத்திரை, சரியா? சோ அடுத்து பாருங்க, குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா உகர சொற்கள், தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது குற்றியல் உகரம். அப்ப வந்து அரை மாத்திரை, குற்றியல் உகரத்திற்கு அரை மாத்திரை.
அவுகார குறுக்கம், அவுகார குறுக்கம் என்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவு என்பது நெடில் எழுத்து. இந்த நெடில் எழுத்திற்கு மாத்திரையானது இரண்டு மாத்திரை. ஸோ தன்னுடைய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிப்பது, ஒன்றரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிப்பது தான் அவுகார குறுக்கம். அப்போ ஒன்றரை மாத்திரை என்பது அவுகாரத்திற்கு எடுத்துக்காட்டு. அளப்படை, அளப்படைனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்று மாத்திரை. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா செயலினுடைய அழகு, ஓசைக்காக வந்து பாத்தீங்கன்னா அளவு எடுத்து நீண்டு ஒழிக்கக்கூடியது. இப்ப பூ, பூ நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களே, அதற்கு பொருள் கிடைக்காது, அது ஒரு ஓசையாகிறது, பூன்னு இழுத்து சொல்லும். ஸோ அப்ப பூ அந்த நெடில் எழுத்தானது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழித்து மூன்று மாத்திரை அளவாக ஒழிக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்றோம், அளபடை. சரியா? ஸோ அளபடை என்பது வந்து பாத்தீங்கன்னா மூன்று மாத்திரை. ஆயுத குறுக்கம், ஆயுத எழுத்திற்கு மாத்திரை அரை மாத்திரை, தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒழிப்பது ஆயுத குறுக்கம். ஸோ அப்போ ஆயுத குறுக்கத்திற்கு மாத்திரைன்னு பார்த்தீங்கன்னா கால் மாத்திரை. ஸோ இதை பார்த்துக்கோ, நெடில் எழுத்துக்கு இரண்டு, குற்றிய லுகரத்திற்கு ஒன் அரை மாத்திரை, அவுகார குறுக்கத்திற்கு ஒன்றரை மாத்திரை, அளப்படைக்கு மூன்று மாத்திரை, ஆயுத குறுக்கத்திற்கு கால் மாத்திரை. ஸோ இந்த மாத்திரைக்கான டெஃபினேஷனும் நான் சொல்லிட்டேன், அதாவது குறிச்சு வச்சுக்கோங்க. வினாயன் ஏழு, முன்பின் தொக்க போலி எனப்படுவது எது? முன்பின் தொக்க போலிக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னா இலக்கண போலி. ஸோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் வாய்க்கால், வாய்க்கால் வந்து பாத்தீங்கன்னா கால்வாய். ஸோ ரெண்டு நகர்ப்புறம், புறநகர், இது ஃபுல்லாக முன்பின் தொக்க போலி அல்லது இலக்கண போலின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அது அழைக்கப்படக்கூடியது. கீழ்கண்டதில் சரியான தொடரை தேர்வு செய்க. இதற்கு விடையானது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் அப்படின்னா எழுத்து வரணும், சரிங்களா? ஸோ இது சரியானது. பொறுத்துக, பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க மாத்திரை அளவு என்ன, சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப ர வை பறவை, வௌவால், கற்றீது ஒன்று அது. ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மாத்திரை, அந்த மாத்திரையை நம்ம டோட்டலாக கூட்டி நம்ம என்ன செய்யணும் சொல்லணும். ஸோ இதே மாதிரியான வினா கம்பல்சரி ஒரு வினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. சரி, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பு நடைபெற்ற தேர்வு, தாள் ஒன்றாக இருக்கட்டும் தாள் இரண்டாக இருக்கட்டும், இந்த மாத்திரையை வைத்து வினாக்களானது தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. இதற்கு விடையானது ஆப்ஷன் டி, சரிங்களா? மூன்று ஐந்து ஒன்று நான்கு இரண்டு. பறவை, பறவை என்பது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்து, உயிர்மை எழுத்துல குறில் எழுத்து. அப்ப இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, இது ஒரு மாத்திரை, அப்ப மூன்று மாத்திரை. சோ வௌவால், வௌவால், வௌவால் என்பது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன், வௌவால், சரியா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு மாத்திரை. அடுத்து கற்றி இது, கற்றி இது என்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கரை மாத்திரை. ஒன்று, ஒன்று என்பதற்கு இரண்டு மாத்திரை, ஒன்று என்பது இரண்டு மாத்திரை. அது என்பது வந்து பாத்தீங்கன்னா இரண்டரை மாத்திரை. ஸோ இதற்கு விடையானது ஆப்ஷன் டி, இதற்கு சரியான விடை. ஸோ அடுத்த வினாவானது, கீழ்கண்ட தொடரில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, பாக்கு, பேச்சு, பத்து, கன்று. ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உகரச் சொற்களை பெற்று வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருக்குது, குற்றியல் உகரச் சொற்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மகரச் சொற்கள். ஸோ அப்படி ஒவ்வொன்றிலையுமே இது வரக்கு, இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றி எழுகரம், சரிங்களா? இது வந்து ஃபுல்லாமே நெடில் தொடர் குற்றி எழுகரம், சரியா? ஸோ இப்படி வரக்கூடியதில் இந்த குற்றி எழுகரத்துக்கு இல்லாதது தான் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, தவறாக கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதற்கு விடையானது ஆப்ஷன் டி. சரியா? மூவிடத்தில், சாரி, கீழ்கண்டதில் தவறான கூட்டினை தேர்வு செய்ய. சோ கவனிங்க, மூவிடங்களிலும்
குறுகும் குறுக்கம் ஐகார குறுக்கம் ஆகும். ஸோ ஐகார குறுக்கங்கிறது மூன்று இடங்களிலுமே குறுகக்கூடியது. சரி, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐ என்பது முதலில் வரும், இடையில் வரும், கடைசியில் வரும். நேரத்தையும் நான் டெபினிஷன் சொல்லியிருந்தேன், ஐந்து அரைசன் இல்ல அமைச்சர், சரிங்களா? கடலை. ஸோ அப்ப சொல்ல முதலில், இடையில், இறுதியில் வரக்கூடியது. சரி, சொல்லிருக்க முதலில் மட்டும் குறுகுவது அவுகார குறுக்கம் ஆகும். ஸோ அவு என்பது நெடில் எழுத்து. இந்த நெடில் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவு என்பது சொல்லினுடைய முதலில் மட்டுமே குறுகக்கூடியது, அவுகார குறுக்கம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் சரியானது. கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும் குறுக்கம் மகர குறுக்கம் எனப்படும். இதுவும் சரி. இரண்டு மாத்திரை அளவில் ஒலிக்கும் உகரம் முற்றியல் உகரம். ஸோ இதுதான் என்னது, தவறானது. ஸோ அப்ப கீழ் இடத்தில் தவறானது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொறுத்துக, இயற் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இயற் சொல் எது, திரி சொல் எது, நான் ஏற்கனவே டெபினேஷன் சொல்லியிருக்கேன். இயற் சொல் என்பது கற்றோருக்கும் கல்லாதவருக்கும், பொதுவாக எல்லோருமே தெரியக்கூடியது தான் இயற் சொல். திரி சொல் என்பது கற்றவருக்கு மட்டுமே விளங்கக்கூடியது. திசை சொல் என்பது வடபகுதியிலிருந்து வரக்கூடியது, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து மற்ற பகுதியிலிருந்து வந்த சொற்கள். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா வட சொல் என்பது வட எழுத்துக்களை பெற்று வரக்கூடியது. ஸோ இதற்கு விடை என்னன்னு சொல்வது ஆப்ஷன் ஏ, 4 3 2 1. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இயர் சொல், இயர் சொல் என்பது சோறு, எல்லோருக்குமே தெரிந்தது. திரி சொல் என்பது அழுவம். திசை சொல் என்பது பெற்றம். வட சொல் என்பது ரத்தம். சரியா? ஸோ இதை மெயினா பார்த்துக்கோங்க. வளம் வந்தான் என்னும் தொடரின் மாத்திரை அளவு என்ன? ஸோ இந்த பேட்டர்ன்லயுமே உங்களுக்கு ஒரு வினாக்கள், முன்னாடி உள்ள பேட்டர்ன் இல்லை இந்த வினாக்கள், மாத்திரையை வச்சு ஒரு வினா கம்பல்சரி உண்டு. பார்த்துக்கோங்க, வளம் வந்தான் என்ற தொடரினுடைய மாத்திரை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரேகால் மாத்திரை. சரியா? ஸோ வினாயன் 13. கீழ் கண்டதில் தவறான இணையை தேர்வு செய்ய. முதற்போலி மைஞ்சு மயல் சரியானது, சரிங்களா? ஸோ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இடைப்போலி அரையர் அமைச்சு இடையில வந்திருக்குது, ரைட்டு. ஸோ கடைப்போலி அகன் முகன் அகன் முகன், இதுவும் சரி. முற்றுப்போலி பைசல் சாம்பார் என்பதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. ஸோ அப்ப கீழ்கண்டதில் தவறான இணை எதுனா ஆப்ஷன் டி. பேச்சு மொழியில் குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும் பொழுது கவனி என்னும் சொல் தரும் பொருள் என்ன? இந்த கவனி என்ற சொல்லானது பேச்சு வழக்கில் சொல்லும் பொழுது அது தரக்கூடிய சொல் பொருள் என்ன சொல்லி பார்த்தா பேணுதல். கவனி என்பதற்கான பொருள் பேணுதல். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவிற்கு முழுமையாக ஒழிப்பது என்ன? தனி குறில் எழுத்தை அடுத்து, குறில் எழுத்தை அடுத்து வரக்கூடிய உகர சொற்கள் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்றியல் உகரம், முழுமையாக ஒழிக்கிறது. அப்ப முற்றியல் உகரத்தினுடைய மாத்திரை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை. ஸோ இதையும் குறிச்சுக்கோங்க. கீழ்கண்ட இணைகளுள் சரியற்றது எது? குறில் எழுத்தை குறிப்பிட கரம், நேற்று இந்த கேள்வி கொடுத்திருந்தேன். நெடில் எழுத்தை குறிப்பிட கான். ஆயுத எழுத்தை குறிப்பிட கண். குறில் நெடில் எழுத்தை குறிப்பிட காரம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது, சரியற்றதுன்னா தவறானது எது பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்தை குறிப்பது. ஸோ இந்த ஆயுத எழுத்தை குறிப்பிட கண் என்பது தவறு. அகேனம் என்பதுதான் ஆயுத எழுத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இதற்கு விடை ஆப்ஷன் சி. அடுத்து வினாயன் 18. கீழ்கண்டதில் மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? பணம் கிடைத்தது, மருண் போன் பழம் விழுந்தது. ஸோ இந்த நான்கு கொடுத்துருக்காங்க, இதுல மகர குறுக்கம் இடம்பெறாத சொல்னா பணம் கிடைத்தது. கீழ்கண்டதில் உவமை அணிக்கு பொருந்தியுள்ள திருக்குறள் எது? உவமை அணிக்கு பொருந்தியுள்ள திருக்குறள் எது? ஆப்ஷன் பி.
வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உவமை அணிக்கு பொருந்தக்கூடியது. கூற்று நன்னூலில் பவணந்தி முனிவர் குறிப்பிடும் ஓரெழுத்து உருமொழிகள் மொத்தம் 42. நன்னூலர் குறிப்பிடும் ஓரெழுத்து உருமொழிகளுள் இடம்பெற்றுள்ள குற்றெழுத்துக்கள் நெட்டெழுத்து மற்றும் நோ மற்றும் து சாரி நோ மற்றும் சாரி நல்லா கவனிங்க. கூற்று ஒன்று நன்னூலில் பவணந்தி முனிவர் குறிப்பிடும் ஓரெழுத்து உருமொழிகள் மொத்தம் 42. கூற்று இரண்டு நன்னூலார் குறிப்பிடும் ஓரெழுத்து உருமொழிகளுள் இடம்பெற்றுள்ள ப குற்றெழுத்துக்கள் நே மற்றும் து. ஸோ இந்த இரண்டு கூற்றுகளையுமே நம்ம ஆராயும் பொழுது இதற்கு இரண்டு கூற்றுகளுமே சரியானது சரிங்களா. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. வினாயன் 21 பகுபதம் பகாபதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பெயர் பகுபதம் எது, வினை பகுபதம் எது, இடை பகாபதம், உரி பகாபதம் எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு விடையானது ஆப்ஷன் ஏ 1, 2, 4, 3. ஸோ பெயர் பகாபதம் என்பது பெரியார், வினை பகாபதம் சாரி பெயர் பகுபதம் பெரியார், வினை பகுபதம் என்பது வாழ்ந்தாள் வினையை குறிக்கக்கூடிய, இடை பகாபதம் என்பது மண் பிரிக்க முடியாதது இடைச்சொல், உரி பகாபதம் என்பது நனி. ஸோ இதுதான் இதற்கு சரியான விடை. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்னும் குறட்பாவில் இடம்பெற்றுள்ள நயம் என்ன, நயமானது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கதுவாய் மோனை மற்றும் முற்று எதுகை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இடம்பெற்றுள்ள நயம் மெயினாக பார்த்துக்கோங்க. மயில் ஒப்ப ஆடினாள் மாதவி என்னும் தொடரில் உவமை மயில், உவமேயம் மாதவி, உவம உருபு ஒப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது சரி, மயில் ஒப்ப ஆடினாள் மாதவி என்னும் தொடரில் உவமை மயில், உவமேயம் மாதவி, உவம உருபு ஒப்பு. ஸோ இந்த மூணுல சரியானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியானது சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியானது. ஏங்கிறது 1 மற்றும் 2 சரியானது, அதாவது உவமை சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. உவமைங்கிறது மயில் சரியானது. 2 உவமேயம் மாதவி, உவம உருபு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பு என்பது தவறு சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரியானது என்பது இதற்கு விடை. நடக்கின்றான் என்பதை பார்க்கும் பொழுது நட கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆண் என்பதில் சரியற்றது என்ன. நட என்பது பகுதி, இக் என்பது சந்தி, கின்று என்பது எதிர்கால இடைநிலை, ஆள் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஸோ இந்த இதில் சரியானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி தவறானது சரியற்றது என்ன, கின்று என்பது எதிர்கால இடைநிலை என்பது தவறு சரிங்களா. ஆப்ஷன் சி இதற்கான விடை. கீழ்கண்டதில் சரியற்ற இணையை தேர்வு செய்ய. மக்களுக்கு கண் போன்றது என்னும் எழுத்தும். ஸோ மொதல் இது கரவா கரைதுண்ணுவது காகம், அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி, துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்குபவர் சோம்பலானவர். ஸோ இந்த நான்கில் சரியற்றது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்குபவர் சோம்பலானவர் சரிங்களா. ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு விடையானது. அடுத்து வினாயன் 26 கீழ்கண்டதில் முதன்நிலை தெரிந்த தொழிற்பெயர் அற்ற தொடரை தேர்வு செய்க. முதன்நிலை தெரிந்த தொழிற்பெயர் இல்லாத தொடர் எது, அதுதான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கு விடையானது ஆப்ஷன் சி செல்லமாக ஓர் அடி அடித்தான் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு விடை. அடுத்து பாருங்க தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தோறும் அறிவு என்னும் குறட்பாவில் அமைந்துள்ள அணி என்ன. ஸோ அணியானது எடுத்துக்காட்டு உவமை அணி ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டு உவமை அணி இதுதான் இதற்கு விடை.
கீழ்கண்டதில் தவறான இணையை தேர்வு செய்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மரபு சொற்களாக இருக்கக்கூடியது. உள்ளங்கை நெல்லி கனி போல பயன் தெளிவு, பசுமரத்து ஆணி போல ஆழ்ந்து பதிதல், குன்றின் மேலிட்ட விளக்கு போல் புகழ்ச்சி, தாயை கண்ட சேயை போல அரவணைப்பு. ஸோ இந்த நான்குல தவறானது என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. தாயை கண்ட சேயை போல அரவணைப்பு என்பது தவறு, சரிங்களா? ஸோ அப்ப காளை கொம்பு முளைந்த குதிரை போல பாய்ந்து வந்து சாரி பாய்ந்து வந்தது என்னும் இத்தொடரில் அமைந்துள்ள சரியான அணி என்ன? காளை கொம்பு முளைந்த குதிரை போல பாய்ந்து வந்தது என்னும் தொடரில் அமைந்துள்ள சரியான அணி என்ன? இல்பொருள் உவமை அணி, இல்லாத ஒன்றை உவமைப்படுத்தி கூறுவது. ஸோ இல்பொருள் உவமை அணி. கூற்று ஒன்று ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதி முதன்நிலை என்று அழைப்பர். கூற்று இரண்டு முதன்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழில் பெயராக அமைவது முதல்நிலை தொழில் பெயர் எனப்படும். ஸோ இந்த கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு இரண்டுமே சரியானது. ஸோ இந்த டெபினிஷனை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க, மெயினானது. அடுத்து பொறுத்துக பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பெயர்ல அடிப்படையாக கொண்டது. தமிழ் மண் மகிமை பொங்கல் உண்டான் இனிப்பு தின்றான் டிசம்பர் சூடினால் நெகு நெகுன்னு. ஸோ இந்த அஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பகுதி, சரிங்களா? ஸோ ஆகு பெயர்ல உங்களுக்கு மெயினாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கு விடையானது சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 3 1 சாரி 2 1 4 3 5 ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. ஸோ ஒன்று பாருங்க, தமிழ் மண் மகிமை, மண் என்பது இடத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இட ஆகு பெயர் ஒன்றாவதுக்கு, சரிங்களா? ஸோ ரெண்டாவது பொங்கல் உண்டான், ரெண்டாவது வந்து பொங்கல் உண்டான் என்பது வந்து பார்த்தீங்கன்னா உண்டான் ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது. ஸோ தொழில் ஆகு பெயர். மூன்றாவது பாருங்க, இனிப்பு தின்றான் இரட்டை, சாரி இனிப்பு தின்றான் பண்பாகு பெயர், இனிப்பு ஒரு பண்பினை குறிக்கக்கூடியது. ஸோ பண்பு ஆகு பெயர். டிசம்பர் சூடினால் காலத்தை, டிசம்பர் என்பது ஒரு மாதம், ஸோ காலத்தை குறிக்கக்கூடியது காலவாகு பெயர். நெகு நெகுன்னு இரட்டை கிளவி. ஸோ விடை ஆப்ஷன் சி. கீழ்கண்ட இணைகளுள் சரியற்றது எது? கட்டளையாக அமையும் பகுபத உறுப்பு பகுதி, காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை, அசை சொல்லாக இடம்பெறும் பகுபத உறுப்பு விகாரம், மெய்யெழுத்தாக இடம்பெறும் பகுபத உறுப்பு சந்தி. ஸோ இந்த நான்குல சரியற்றது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அசை சொல்லாக இடம்பெறும் பகுபத உறுப்பு விகாரம் என்பது தவறானது. ஸோ ஆப்ஷன் சி இதற்கு விடை. பொறுத்துக பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க. ஐ இதில் ஃபுல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழி, இதற்கு விடையானது ஆப்ஷன் ஏ, சரிங்களா? இதற்கு விடையானது ஆப்ஷன் ஏ. ஐ என்பது என்ன? ஐ என்பது தலைவன். கை என்பது ஒழுக்கம். நோ என்பது வறுமை. மை என்பது அஞ்சனம். வி என்பது மலர். நேருக்கு நேராகவே விடையானது கொடுக்கப்பட்டுள்ளது. கீழ்கண்டதில் சரியற்ற இணையை தேர்வு செய்க. முதன்நிலை தொழிற்பெயர் கோல், முதன்நிலை திரிந்த தொழிற்பெயர் பிடி, விகுதி பெற்ற தொழிற்பெயர் கல்வி. ஸோ இந்த மூன்றுல சரியற்றது என்ன, இந்த இணை என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2, சரிங்களா? கீழ்கண்ட தொகுதியில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அல்லாதது எது? ஸோ கீழ்கண்ட
தொகுதியில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அல்லாததை தேர்வு செய்க. ஸோ விகுதி பெற்ற தொழிற்பெயர் அல்லாதது ஆப்ஷன் டி, வணங்கி விலக்கி அமைத்து. ஸோ இது ஃபுல்லாமே சரிங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் டாபிக்கு டிஆர்பி ஸ்டாண்டர்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ இனி பார்க்கக்கூடியது ஃபுல்லாமே அந்தந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், ரிப்பீட்டடாக வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, புக் பேக்குங்கிறனால முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? ஒன்று, மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? பணம் கிடைத்தது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது அவுகார குறுக்கம் சரிங்களா. ஸோ இதை மெயினாக பார்த்துக்கோங்க. பொறுத்துக, பொக்கிசம் என்பது செல்வம், சாஸ்தி என்பது மிகுதி, விஸ்தாரம் என்பது பெரும்பரப்பு, சிங்காரம் என்பது ஒப்பனை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போலியிலிருந்து உங்களுக்கு கேட்டிருக்கோம், பந்தர் என்பது கடைப்போலி, மைஞ்சு என்பது முதற்போலி, அஞ்சு என்பது முற்றுப்போலி. ஐந்துன்னு வந்துடணும், அஞ்சுன்னு வந்திருக்கு, முழுமையாக மாறியிருக்கு. அரையர் என்பது இடைப்போலி. ஸோ இதை மெயினாக பார்த்துக்கோங்க. எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் நான் சொல்லியிருக்கேன், கற்றவரும் கல்லாதவரும் புரிந்து கொள்ளக்கூடியது இயர் சொல் எனப்படும். ஆப்ஷன் ஏ இயர் சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்ன? பல பொருள் தரும் ஒரு சொல்லானது திரி சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எது? சமஸ்கிருதம். ஆப்ஷன் சி சமஸ்கிருதம். ஸோ பொருந்தாதது பொறுத்துக கொடுத்துருக்கோம் இல்லையா. இயர் சொல் என்பது சோறு, ஏற்கனவே நான் இதை கொடுத்துருக்கேன். திரி சொல் அழுவம், திசை சொல் பெற்றம், வட சொல் ரத்தம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது வினை பகுபதம், பிரிக்க முடியும், அதனால இது பகுபதம், வினையை குறிக்கக்கூடியது. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. ஸோ மெயினானது எதிர்பார்க்கக்கூடிய வினா, காலத்தை காட்டக்கூடிய பகுபத உறுப்பு எது? இடைநிலை. அடுத்து பொறுத்துக, ஏற்கனவே இது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், ஸோ பார்த்துக்கோங்க. பெயர் பகுபதம் பெரியார், வினை பகுபதம் வாழ்ந்தான், இணை இடை பகு பகாபதம் மண், உரி பகாபதம் நனி. பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? விகுதி பெற்ற தொழிற்பெயர் படித்தல் அல் விகுதி. பின் வருவனவற்றுள் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் எது? ஊரு. முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் ஊரு. பொறுத்துக, ஓட்டம் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர், அம் என்பது விகுதி, ஸோ அந்த விகுதியை பெற்ற தொழிற்பெயர். பிடி முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர், சூடு முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர், பிடி என்பது முதல்நிலை தொழிற்பெயர், சுடுன்னு இருக்கணும் சூடு, ஸோ முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் பிடி, முதல்நிலை தொழிற்பெயர். ஸோ இதை நீங்க மெயினாக பார்த்துக்கோங்க. அடுத்து பொறுத்துக, நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். ஸோ மெயினானது பொருளாகு பெயர் என்ன, பொருளின் பெயரானது அதனுடைய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது, கை என்பது உடல் உறுப்பினுடைய ஒரு பகுதி, ஸோ சினை ஆகு பெயர் சினை. மழை சடசடவென்று பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிளவி. சடசடவென இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது. அடுக்குத்தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை அடுக்கி வரலாம்? 4 முறை அடுக்கி வரலாம். அடுக்குத்தொடரில் ஒரு சொல்லானது 4 முறை அடுக்கி வரலாம். ஸோ மெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நேற்றைய பயிற்சியில் உங்களுக்கு டோட்டலாக ஒரு 52 வினாக்களானது கொடுத்துருந்தோம், இன்றைய பயிற்சியில் ஒரு 57 வினாக்கள்.
ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 109 வினாக்கள் ஆனது இந்த 7ஆம் வகுப்புலேருந்து எடுத்திருக்கிறோம். ஸோ இதை மட்டும் இலக்கணத்திற்கு நீங்கள் பாருங்கள், வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்விற்கும் இதிலிருந்து வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பினை சிறந்த முறையில் பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.